இரும்பு திரை இந்த படம் வந்து மே 11 தான் ரிலீஸ் ஆகுது. என்னடா இவன் பியர் ரிவ்யூ பண்றானே, மீடியா எல்லாருக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டாங்க. அது ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் போறீங்க, முழுபடுத்தே போலாமே கேட்டதுக்கு வந்து டேரக்டர் என்ன சொன்னார்னா, ஃபாரின்ல வந்து ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு மீடியாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் போட்டு ஒரு கியூரியாசிட்டி கிளப்பி விடுவாங்களாம். அந்த ஒரு யுக்தியை வந்து இங்கே நாங்கள் கையாள போறோம், இந்த விஷயத்தை வந்து நாங்கள் இங்கே எடுத்துட்டு வர போறோம், அதனால இது ஒரு ட்ரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இரும்பு திரை இந்த படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த படம் வந்து மே 11 தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய பிரச்சனைகள் இந்த படத்தை சுற்றி இருக்குன்னு தான் சொல்லணும். பிடி செல்வகுமார்ன்ற ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்றேன் சமந்தாக்கு ஒரு ஓபனிங் கொடுக்குறாங்க. ரோபோ சங்கர் கேரக்டர் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. டெல்லி கணேஷ் உட்பட எல்லாருக்கும் வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் படத்தில் இருக்க போதுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தாலும் வந்து நமக்கு சகிக்காதபடி என்னடா படம் ஸ்லோவாக போதே அப்படின்லாம் தோணல. எல்லாம் ரசிக்கிற மாதிரி தான் வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஜார்ஜி வில்லியம்ஸ் ஆக்சுவலாக மெர்சல் படம் வந்து அவர் தான் பண்ண வேண்டியது. இந்த படத்துக்காக அந்த படம் வந்து தன்னால் பண்ண முடியாமல் போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபர்ஸ் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தை வந்து ஒரு மூட் கிரியேட் பண்ணுற ஒரு கிரீன் டோன்லேயே வந்து இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவரோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் அவர் போர்ஷன் வந்து அம்பா சமுத்திரம் காட்டுவாங்க, விஷால் சாரோட சொந்த ஊர் மாதிரி வில்லேஜாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து சிட்டியாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக வந்து தன்னோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து நம்ம ஜார்ஜி வில்லியம்ஸ் வந்து காமிச்சிருக்காரு. அது இல்லாமல் அந்த படத்தோட டைலாக்ஸ் ஒன்று ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்பட்டு பேங்க்காரனை கூப்பிட்டு, ஏன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு போகிற விஜய் மல்லையா வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, மிடில் கிளாஸ் வந்து கஷ்டத்துக்கு லோன் வாங்குறவனோட உயிரை இப்படி எடுக்கிறீங்களா அடிக்கிற சீனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து தன்னோட வாய்ஸ்லேயே வந்து பிளாக்மெயில் பண்ணுற அர்ஜுனோட சீனாக இருக்கட்டும், அதில் பர்டிகுலராக ஒரு சீனில் வந்து ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட இருக்கிற காசையை அடிச்சுட்டு நீ போனை மட்டும் வைக்கிறனா ஒரு செகண்ட் 10,000 அக்கௌண்ட்லேருந்து போகட்டான்னு சொல்லி அவனை வந்து கலாய்கிற சீனாக இருக்கட்டும், ஒரு இடங்களில் டைலாக் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து மெனக்கெட்டுருக்காங்கிறது பார்க்கும்போது தெரிஞ்சுது. இன்ட்ரோல் பிளாக் வரலாம் இந்த படம் வந்து ஒரு ஜாலியான மூடில் போனாலும் படம் வந்து இன்ட்ரோல் வரதுக்கு ஒரு ஆஃப் ஹவர் முன்னாடி வந்து படத்தில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீட் ஏற்றுறாங்க, பயங்கர ஒரு விறுவிறுப்பாக வந்து போகுது. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஆஃப் எப்படா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இன்ட்ரோலோட இந்த படம் முடிஞ்சுது. நீங்கள் வந்து செகண்ட் ஆஃப் ரிலீஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இந்த வாரம் வந்து ஆக்சுவலாக 4 படங்கள் ரிலீஸ் ஆக போது. 4 படங்கள் இருந்தாலும் இரும்பு திரை வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையை இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. திலீப் சுப்ராயன் வந்து படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவரோட ஸ்டண்ட் சீன்ஸ் எதுவும் வரல, மேபி செகண்ட் ஆஃப்ல அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்கோப் வச்சிருக்கலாம்னு தோணுது. மிகப்பெரிய எடிட்டரா உருவெடுத்திருக்க நம்ம ரூபன் அவரோட எடிட்டிங் வந்து படத்துல வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. மொத்தத்தில் இரும்பு திரை இந்த படத்துக்காக நீங்க எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. படம் வந்து ஆக்சுவலா வந்து செகண்ட் ஆஃப் போடுவீங்களா 11 முன்னாடி கேட்டா இல்ல நீ ரிலீஸ் அன்னைக்கு வந்து பாத்துக்கோ அப்படின்னு சிரிச்சுட்டு டேரக்டர் சொல்லி டாடா காமிச்சு அமுச்சு விட்டாரு. ரிலீஸ் தான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பார்க்கணும். மொத்த படத்தையும் பார்த்துட்டு செகண்ட் ஆஃப்ல என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னும் புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காங்க டீட்டெயில் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக வந்து நம்ம என் பேரு சூர்யா என் வீடு இந்தியா படம் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து அல்லு அர்ஜுனை வந்து நீங்கள் வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மென்டலி வீக் நீங்கள் வந்து சைக்காட்டிஸ்ட் பாருங்கன்னு சொல்லி அமுச்சு விடுவாங்களே அதே சீன் டிட்டோ இதில் வந்து இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த சீன் நீங்கள் காப்பி அடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படம் வந்து முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம், இந்த சீன் அதுலேருந்து எடுத்தாங்களா இல்லை அந்த சீன் இதுலேருந்து எடுத்தாங்களான்ற ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்தது. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை விட முக்கியமாக நெட்டி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டே இருங்க. 11 4 படம் ரிலீஸ் ஆகுது, 4 படத்தையும் பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். டாட்டா பாய். ஆனால் அது உள்ள ஒன்றுங்க, மீராக்கும் பார்த்தாக்கும் நடந்த சண்டையில் நான் தான் ரெண்டு பேரும் தீர்த்து வச்சேன். இன்னைக்கு கூட பாருங்கள், இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, நான் யாருந்தானே பார்க்குறீங்க, இப்படியே கேட்டுருந்தேன்னு வச்சுங்க, அப்பாக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் சொல்லி அப்புறம் அவள் தான் எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன் நான். ஒன்றும் இல்லைங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை வந்து சொல்லுவாங்களே ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்னம்மா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, மெயினாக மறக்காமல் மீரா வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்து பெல் மட்டும் அடிங்க. ஓகேவா, பாய்.